இல்லை, அன்னபூர்ணா விவகாரம்ங்கிறது ஒரு தனிநபர், அன்னபூர்ணாவின் நிறுவனர், அவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மனிதர், ஒரு கண்ணியமானவர். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அவமதிப்பு பொதுவெளியில் நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரியது, கடுமையான கண்டனத்திற்குரியது. அதனால தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜிஎஸ்டிங்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல் இந்திய சிறு குறு நடுத்தர தொழில்களை, தமிழகம் உட்பட கொங்கு மண்டலம் உட்பட அனைத்து சிறு குறு நடுத்தர தொழில்களையும் அழிவின் பாதையில் கொண்டுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஜிஎஸ்டிக்கு முன்பு கொங்கு மண்டலத்தின் தொழில் வளர்ச்சி எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழல் இருக்கு. நானும் வந்து கரூர் ஒரு கொங்கு மண்டலத்தோட ஒரு பெரிய தொழில் நகரை தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி அனுபவம் மிகுந்த ஒருவர் நடைமுறை சிக்கலை வந்து பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டியை மாற்றுங்கன்னு கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் சொல்கிறது உண்மை. அவர் வந்து ஒரு தனிநபர் மட்டுமல்ல, ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிறார். இந்தியா முழுக்க இருக்கிற தொழில்களை நடத்துவர்களுடைய ஒரு பிரதிநிதி அவர். அவர் சொல்கிறதுல இருக்கிற உண்மைங்கிறதுனால தான் அது வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் வைரல் ஆச்சு ரெண்டு நாளாக. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலில் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டது. அதே போல் அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவை, இப்போ மன்னிப்பு கேட்குறத ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி அதை வந்து பொது வெளியில் வெளியிடுறதுங்கிறது ஒரு கீழ்த்தரமான செயல். அது வந்து எவ்விதத்திலும் ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு குறுக்கீடு, மன்னிப்பு கேட்க விரும்பினது அவர் தான். நாங்க மன்னிப்பு அவரை கேட்கவும் சொல்ல, மன்னிப்பு கேட்க வைக்கவும் இல்லை, நாங்க அவரை மிரட்டவும் இல்லை அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் தெளிவா ஒரு பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அப்படியெல்லாம் அப்படி சாதாரணமாக ஒருவேளை அதை அவர் தான் விளக்கணும். ஆனால் சாதாரணமாக ஒருவேளை அவரே மன்னிப்பு கேட்க வந்திருந்தா இதை அவங்க வீடியோ பதிவு பண்ண வேண்டிய தேவை இல்லை இல்லையா? இவர்கள் வீடியோ பதிவு பண்ணுற அளவுக்கு தயாராக இருந்திருக்காங்க. பாஜக வந்து ஒரு திட்டமிட்டு அதை வீடியோவை பதிவு பண்ணி அதை வெளியிடணும்னு ஒரு திட்டமிட்டு ஒரு பாஜகவனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கை தான் இது. இல்லாட்டி எதுக்கு ஒருத்தர் தானாக வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அவர் எதுக்கு வீடியோ பதிவு பண்ணி மத்திய நிதி அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அவர் ஒரு பக்கம் பகிரங்க மன்னிப்பு கேட்குறாரு? நான் தான் ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் முடிச்சிடறேன். இது வந்து ஏன் வந்து நடக்குது நம்ம பார்க்கணும். இது வந்து ஒன்று, பொதுவெளியில் ஒரு தன்னுடைய கருத்தை சொல்லி பாஜகவை கேள்வி கேட்ட ஒருவரை வந்து அவமதிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி இனிமே யாராவது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த அவமரியாதை தான் நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு மிரட்டலை விடுக்கிறது தான் இது காரணம். அண்ணாமலை அவர்கள் எப்போ ரெஸ்பாண்ட் பண்றாரு நீங்க பாருங்க. இது வந்து அவருக்கு தெரியாம நடந்துருச்சுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொய் நாடகம். நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி இதை வந்து காலையில் ஒரு 10:30 வந்து இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அது இந்திய அளவில் பரவுற ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை எடுத்து நேஷனல் லெவலில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 12:20 தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னபூர்ணா நிறுவனர் அவர்களை ஆதரித்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துவர்கள் ஏற்கனவே சிரமத்தில் இருக்காங்க, அவங்க அதை வெளியில் சொன்னால் அவமரியாதையை தான் நம்ம சந்திக்க வேண்டி வருது. ஏன் வந்து மிகப்பெரிய தொழில், மோடி அவர்களுடைய நண்பர்களாக இருக்கிற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் சட்டத்தையே வளைக்கிறாங்க, விதிகளை மாத்துறாங்க, அதுக்கெல்லாம் இவங்க உடந்தையா இருந்துகிட்டு சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துறாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் ஏராளமான அரசியல் கட்சியின் தலைவர்கள், ஆதித்ய தாக்கரே உட்பட பல அரசியல் கட்சியின் தலைவர்கள், சீனியர் ஜேர்னலிஸ்ட், எமினன்ட் பீப்புள் வந்து இந்தியா முழுக்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதற்கப்புறம் வந்து இந்தியா முழுக்க இது மிகப்பெரிய எதிர்ப்புணர்வை ஏற்படுத்துறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் மேபி பாஜகவுடைய தேசிய தலைமை, மாநில தலைமைக்கு உத்தரவிட்டிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாமே. ஏன் ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சி, மற்ற அரசியல் கட்சியினர், மற்ற முக்கிய பிரமுகர்கள்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பேக்லாஷ்ங்கிறது இந்தியா முழுக்க போனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அது மன்னிப்பு கேட்கறதானே ஒழிய இது திட்டமிட்டு பாஜகவால் ஒரு தொழிலதிபரை அவமதிப்பதற்காகவும் இனிமே தொழிலதிபர்கள் யாரும் நீங்கள் வாயே திறக்க கூடாது அப்படின்னு மிரட்டுறதுக்காக தான் வந்து இது நடந்திருக்குதே ஒழிய இதில் வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பாஜகங்கிறது ஒரு பாசிச சக்தி, அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும், எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணாலும், இந்து இந்து இந்துன்னு அவங்க பேசினாலும் அவர்களுடைய உண்மையான சுயரூபங்கிறது இதுதான். யாரும் எங்க, நீ யாரா வேணாலும் இரு, ஆனா எங்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்கக்கூடாது, எங்களோட கை கட்டி வாய் பத்தி நீ அடிமையா இருக்கணும், அதுக்கு மீறி ஏதாவது வந்து நீங்க கருத்துரிமை அது இதுன்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் பொதுவெளியில் மிக அசிங்கமாக அவமதிக்கப்படுவீர்கள், எங்களுடைய அதிகாரம் எந்த அளவிற்கும் செல்லும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் என்பதை இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பி அவர்களை ஆதரிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் ஒரு கோரிக்கையா நான் இங்க வைக்கிறேன்.